இயற்கை பார்த்தீங்கன்னா ஒருபோதும் தவறு செய்யாது. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய மலைகள் இருக்குது, இந்த சீனரி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குற அமைதியான இடம். ஆனால் இது எப்போ கெட்டு போகும் அப்படின்னா இயற்கையே தன்னைத்தானே கெடுத்துக்காது. இப்போ ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவன் தன்னுடைய செயல்களின் காரணமாக உபாதையில் உடம்புல ஏற்படுத்திக்கிறான். அதே போல் இந்த உலகமும் வந்துட்டு சுத்தமாக தான் இருக்குது. எப்போ மனிதனுடைய அந்த செயல்களின் காரணம் என்ன ஆகுதுனா இதுவும் அசுத்தமாயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏதோ ஒரு உணவுப் பொருள் இருக்கும், நல்லா இருக்கும், நம்ம எப்போ நம்முடைய மனிதனுடைய கைப்படுதோ என்ன ஆகும்னா அது கெட்டு போயிடுது. இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு இது இயற்கை அப்படிங்கிறது நம்முடைய உடல், அந்த உடல் எப்போயுமே என்னென்னா தவறு செய்யாது, அது கரெக்டாக எங்கிட்ட இருக்கும். நம்ம செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம நோய் வாய்ப்படுறோம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா நோய் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன செஞ்சேன் நம்ம கேட்போம். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. நோய்கள் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம செய்த செயல்களின் விளைவு தான் நமக்கு நோயாக வருது. கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாமே அது விளைவாக தான் வருது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா யாருக்கு எந்த சிரமம் வந்தாலும் அது ஃபஸ்ட்டு நம்மளால் வந்தது தான். உடம்புல ஏதோ ஒரு நல்லது நடக்குது, அது நம்ம செய்யலை, அது இயற்கையிட்டு வருது. உடம்புல நம்ம எந்த ஒரு தவறு செய்தாலும் அது நம்ம கரங்களால் நம்மளாக தெரிவிக்கிறது தான். உடம்புல என்னது ஒரு நல்லது நடந்தாலும் அது நம்ம செய்யலை, அது இயற்கையாக நடந்துச்சு. இதில் நம்ம என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய இந்த நோய்கள் எடுத்துக்காட்டாக எடுத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணம். நம்ம செஞ்ச அந்த தவறான செயல்கள் தான் நோயாக மாறி இருக்குது. இப்போ பின்னாடி இருந்த மலைகள் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. இந்த மலைகள், இந்த சுற்றுச்சூழல் எப்போ கெட்டு போகும் அப்படின்னா எப்போ மனிதன் தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக, இன்னும் என்னென்னா வந்துட்டு தன்னுடைய பேரசைக்காக என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த மலைகளை வந்துட்டு உடைக்கிறது, இல்லை இந்த விவசாய நிலங்கள் என்ன பண்ணுவோம்னா தன்னுடைய சுயநலத்துக்காக சுயலாபத்துக்காக என்ன பண்ணுவோம்னா கெடுத்துருவோம். தன்னுடைய தேவைக்காக, ஆசைக்காக, தேவைக்காக இந்த உலகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எதுவுமே ஆகாது. இந்த மலைகள், இந்த இயற்கை அப்படியே இருக்கும். எப்போ மனிதன் தன்னுடைய தேவைக்கு மீறி தன்னுடைய ஆசைக்காக பேரசைக்காக செயல்படுறானோ, தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை நிராகரிச்சுட்டு எப்போ வந்துட்டு அந்த எல்லை மீறுறானோ, அந்த இயற்கையோட எல்லை மீறானோ இயற்கையும் பாதிக்கப்படும். எப்போ மனிதன் தன் செயல்களில் வந்து தவறில் ஈடுபடுறானோ அப்போ இயற்கை என்ன பண்ண அப்படின்னா தன்னுடைய இயல்பான குணங்கள் மாறும். சரிங்களா? அப்போ ஒருத்தர் என்ன தெரியுதுன்னா வந்துட்டு இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது. சரிங்களா?